அதாவது கிறிஸ்மஸ் அப்படின உடனே காயத்ரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் கேக் செய்யலாமா அப்படின்னாங்க. வெல்கம் டு காயத்ரி கேக் டியூஷன். போட்டு தான் சுத்தணும். கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எங்களோட ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம். ஆனா இப்படி கிடையாது, நாங்க மாறு வேஷத்துல போக போறோம். இது என்னுடைய ஃப்ரெண்டோட தி ஃப்ரெஷ்லி மேட் ரெஸ்டோ கஃபே அட் வெலச்சேரி. நிறைய பேரோட ஃபேவரட் ஹேங்கிங் ஸ்பாட். அண்ட் இங்கே வந்து காயத்ரியை நான் எதுக்கு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ சூப்பர். இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், பேஸ்ட்ரி மட்டும் கிடையாது, காண்டினென்டல் ஃபுட் இருக்கும், அதே மாதிரி ஒரு லவ்லி ஃப்ளாரல் ஷாப் இது. இங்கே வந்து தேர் ஆல்சோ ஃப்ளாரிஸ்ட். இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னாக்க அழகழகான பொக்கேஸ்லாம் இருக்கும், பர்சனலைஸ்டாக கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்பாங்க. காஃபில இந்த டிசைனை கலக்கி சர்க்கரையும் கலக்கி அப்படியே இந்த கிரீம் நுரையோடு எடுத்து அந்த காஃபி குடிக்கும் போது வரும் பட்டர் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் செம்மையாக இருக்கும். இது சொல்லு குஷியாக இருக்கு. அதாவது கிறிஸ்மஸ் அப்படின்ன உடனே காயத்ரி வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ நான் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன். இல்லை, மேடம் தான் ஐடியா கொடுத்தாங்க, கேக் செய்யலாமா அப்படின்னாங்க. ஸோ கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே மேடம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லு. இல்லை, இந்த மாதிரி எல்லாரும் கேக் செய்ய தெரியுமா அப்படின்னா நமக்கு செய்ய தெரியாதுன்னுட்டு வேண்டாம், நம்ம பண்ண வேண்டாம், வீட்டிலே இரு, அந்த மாதிரி தான் சொல்லுவாருன்னு நினச்சேன். இல்லை இல்லை, ஓகே கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரி, கேக் செய்கிறதுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் இல்லை, ஏன்னா நம்ம செஞ்சதே கிடையாது வீட்டில், அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து இங்கே நம்ம என்னுடைய ஃப்ரெண்டோட கடைக்கு இந்த ஃப்ரெஷ்லி மேக் வந்திருக்கோம். இது பியூட்டிஃபுல் பேஸ்ட்ரி ஷாப். அதனால் ஃபஸ்ட்டு காயத்ரிக்கு கேக் செய்ய தெரியாதுங்கிறதுனால கேக் செய்ய டியூஷனுக்காக டியூஷனுக்கு வந்தேன். காயத்ரி டீச்சர் டியூஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ அதுக்காக தான் இங்கே மெயினாக வந்தோம். ஆனால் வந்த உடனே மேடம் வந்து எனக்கு தெரியாமல் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஃபுட்டுக்கு போகலாமாங்கிறாங்க. ஸோ இங்கே ஃபுட் சூப்பராக இருக்கும், சாப்பிட்ட உடனே மேடம் தூக்கி விடணும். சாப்பிட்டா தான் நமக்கு மூளை கொஞ்சம் வேலை செய்யும். அப்போ தான் வந்து அந்த கேக்கில் நம்ம என்னென்ன இன்னோவேட்டிவாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நானே திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக செய்யலாம் அப்படின்னு தான் என்னோட பிளான். நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டேனே, அதை வந்து இவர் சாப்பிட விடாமல் தடுக்கிறாரு. பரவாயில்ல, கேப்பில் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் எடுத்துருக்கேன் ஒன்று பண்ணி, இப்போ ஆர்டர் மட்டும் பண்ணிட்டு நம்ம கேக் செஞ்சிடலாம், அதுக்கப்புறம் வந்து சாப்பிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு முதல் முறையாக நான் வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன், கேக் செய்ய போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு முதல் படி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரப்பர் பேண்ட் மாதிரி கொடுத்தா
களத்துல இறங்கிடுச்சு. இனிமே யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சிங்கம் களை இறங்கிடுச்சு. வெல்கம் டு காயத்ரி கேக் டியூஷன். வெல்கம் டு சண்டே சமையல். இவர் பேர் வந்து விக்ரம். இவர் தான் வந்து இன்னைக்கு கேக் டியூஷன் எடுக்க போறாரு. மேம் இதுக்கு முன்னாடி கேக் பண்ணியிருக்கீங்களாண்ணா? இதான் ஃபஸ்ட் டைம் ஆகும். இல்லை இதுக்கு முன்னாடி கேக் நான் இப்படி பார்த்ததே கிடையாது. இவ்வளோ ட்ரெஸ் இல்லாமல் ஃபினிஷிங் உடனே டெக்கரேஷனோட வரும் எடுத்து சாப்பிட்றதோட சரி. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் ஏன் நம்மளே அந்த கேக் செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு அந்த ஒரு வெறி வந்துச்சு. சரி ஓகே மேம். சரியா அந்த வெறியை நீங்கள் காமிச்சிடலாம் மேம். கேக்கோட பேஸ் ரெடி, டியூஷன் எடுக்கிறது மாஸ்டர் ரெடி, இங்கே எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது. பட் இந்த மாஸ்டரோட இன்னொரு மாஸ்டர் வந்தால் தான் நமக்கு வேலை ஓடும். அவரையும் கூப்பிட்றேன். மிஸ்டர் ஏங்க வாங்க. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி குடுக்குறா? இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை புரியல? நீங்களா வேலை செய்வீங்க சமத்தா? எனக்கு எல்லாம் ஈ ஏ இருக்கணும்னா இது வந்து ரொம்ப தித்திப்பா இருக்கும்ல, அதனால இந்த ஈ தேவைப்படுது. சரி ஓகே ஆரம்பிச்சிடலாம் வேலையா. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணி சானிடைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா க்ளவுஸ் போட்டால் அது கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வராது. ப்ரொஃபஷ்னல்லாம் சொல்கிறேன். மேலே ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணணும். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணுமா? வெயில் இருக்குல்ல அது அந்த தோல் இதுயா பார்த்தோம் கேக்குக்கு வலிச்சிட போதுண்ணா. பட்டியா இல்லையா இங்கே விக்ரமா? கேக் ரொம்ப சாஃப்ட் என்ன மாதிரி, ஸோ அதனால் ஜி அது வருது ஸ்கின்னு தான் ஃபுல்லாக எடுக்கணும். ஒரு ஹேண்ட் மேலே ஒரு ஹேண்ட் மேலே வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கோ. ஓ இதுக்கு முன்னாடி கேக் பல கேக் செஞ்சுருக்கீங்க நீங்கள் எனக்கு சொல்லி தரீங்க. சொன்னதை வச்சு ஒரு குத்து மாதிரி பார்த்து இதுதான் அந்த மாஸ்டர்னு சொன்னல அதனால தான். கேக்குக்கு ஒரு பெயினாக இருக்கக்கூடாது, கேக்குக்கு வலிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். டேய் மெல்ல மெல்ல என்ன கேக் வலிக்கும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ணுறதுக்கு இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது வேற லெவல் கேக்காக வரும்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு வந்து மூணு லேயர் கட் பண்ணணும். இதில் எப்படி மூணு லேயர் கட் பண்ணுறது? ஒரே மாதிரி ஃபுல்லாக உள்ள பிச்சு எடுத்துடாத. அப்படி அபசகுணமாக பேசாதீங்க. லேயர் ஒன் சூப்பர் ஜாலியா இருக்கு பாக்கணும். இப்படி சுத்தாம கிண்டிட்டு அதுக்கப்புறம் சுத்த சொல்றாரு. கடாயில நம்ம அந்த இது ஃப்ரை பண்ற மாதிரி தான். முதல்ல வந்து கிண்டணும் அப்புறம் வந்து கிளறணும். ரெண்டுமே ஒன்று தானும். சரியில சீடு எடுக்கணுமா? எடுங்க அசிஸ்டன்ட். போட்டெடுப்பா தம்பி சீட் சீட். முதல்ல சொல்லியிருந்தேன் இதை எடுத்து உரிச்சு வச்சிருக்க சொல்லியிருப்பேன். இந்த பையன் சும்மா தானே இருந்தாப்ல. தம்பி நீங்க எனக்கு அசிஸ்ட் பண்ண தான் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி அதே மாதிரி பண்ணுங்க. சுகர் இப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடு? இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் மாட்டேன். செகண்ட் இதை வந்து இந்த மாஸ்டர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மாஸ்டர் வாங்க வாங்க வாங்க. என்ன முதல்ல மாவு கிரைண்டரில் வலிக்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இது என்னது இது? அங்கிருந்து சொன்னீங்க என்ன? இல்லைன்னா நீங்கள் பண்ணிடுவீங்க. இப்போ தெரியுதா நான் பெட்டரா அவர் பெட்டரா? வாங்க பேசிக்கா மேம் வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்கு நல்லா பூசுறாங்க. கரெக்ட்
நான் படிச்ச விஷயத்தை நீங்க சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. திருப்பி பேர் சொல்லுங்க. சிவில் இன்ஜினியர். அப்பன என்ன எடுத்தோம்? பில்டிங் கட்டது. சி பில்டிங் பில்டிங் கட்டிறது. ஓகேவா? ஆ ஓகே. எனக்குள்ளே இப்படி ஒரு டேலண்ட் இருந்திருக்கு. எங்கள் வீட்டுக்கு போனது இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருங்க. நான் தினமும் கேக் சமைச்சு தரேன். நான் தினமும் கேக் சமைச்சு தரேன். ஓகே, ஆல்மோஸ்ட் கேக்கோட ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். நம்ம கார்னிஷுக்கு வந்து ரைஸ் பேர்ட் ரைஸ் பேர்ட் அன்னப்பறவையாம். ப்ரோ, இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. நீங்க ஒன்னு சொல்லுங்க, நான் அப்படியே பின்னாடி இந்த ஒரு ஒரு கேப்லயா. ஆல்ரெடி சாப்பிட்டேன். கேக் பண்ணதை விட சாப்பிட்டது தான் ஜாஸ்தி. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். என்ன எழுத போகிற? மெரி கிறிஸ்மஸ். ஸ்பெல் பண்ண. அதுக்கு தான் உங்களை அசிஸ்டண்ட்டாக கூட வச்சுருக்கேன். முக்கியமான கால், அதை நான் மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். மெரி கிறிஸ்மஸ்க்கு வந்து ஸ்பெல்லிங் பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ, எந்த மாதிரி டிசைன்ல போடணும்னு பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? நீ என்ன டைப் பண்ண ஃபர்ஸ்ட்? மெரி கிறிஸ்மஸ் ஃபர்ஸ்ட் என்ன டைப் பண்ண? இருங்க, கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா. சும்மா மெரி கிறிஸ்மஸ் கடவுளே போட்டேன். ஏய், இரு, பாரு, தொடவே இல்ல. நான் எழுதி பார்த்தேன். ஏனா கேக்ல திருப்பி நம்ம ரீவர்க் பண்ணனும். நான் சரி, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். ஏய், இருங்க ஒரு நிமிஷம். எழுதிட்டேன். மெரி, இது மேல இருக்கிறது அழிச்சிருங்க. இது எப்படி இங்க வரும்? அது இப்ப வரும் பாருங்க. ஸோ கேக்கு மேக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் கேக்கு மேக்கு. ஃபஸ்ட்டு டே டியூஷன்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கேக் பண்ணியிருக்கேன். அதோட டெக்கரேஷன்லாம் வந்து சேர்த்து கற்றுட்ருக்கேன். அவங்களே இன்றைக்கி எங்கிட்டருந்து கற்றுட்ருப்பாங்க. ஆமாம் தானே? சுமையிலிக்கு இந்த மாதிரி ஸ்மைலி நீங்கள் இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா? வராது. ஏன்னா இது வந்து ஒன்லி காயத்ரி மட்டும்தான் இந்த மாதிரி டேலண்ட்லாம் இருக்குது. கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எங்களோட ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஆனால் இப்படி கிடையாது, நாங்கள் மாறு வேஷத்தில் போக போகிறோம். எக்ஸாக்ட்லி. அது எப்படி, என்ன, எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கூடவே இருந்து வாட்ச் பண்ணுங்க. அவங்க வீட்டில் இருக்காங்களான்னு தெரில. ஃபஸ்ட்டு நாங்கள் சர்ப்ரைஸ் கொடுக்குறது பதில் அவங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பதட்டத்தில். பட் வந்து இங்கே நாங்கள் வந்து ஒரு யார் இது தெரியல.
Merry Christmas. Hi. Who is this? Hi. Hello. Hi. Yeah, these people always call. So, you can put something behind you. Santa. Hello, yeah, Santa. Thank you. Who is this? Who is this? You don't know. You don't know. You don't know. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க இப்படி ஆக்ட் பண்றியா ஹாய் ஐ அம்
அதனால தெரிஞ்சு பெரிய பேக்கர் எங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு வந்து நாங்கள் சிறப்பாக செஞ்சோம். ஏதோ கிளம்பிட்டு இருக்காங்க, நல்ல வேலை கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம். கொஞ்சம் லேட்டாக வந்தால் நாங்கள் இப்படியே அந்த ஸ்டோரில் காவல் தான் காத்துருக்கோம். எதிர்பார்க்கவே இல்ல. சீரியஸா செம்மையா இருக்கும். என்ஜாய் தரவி நான் மட்டும் அவசரமா கிளம்புற மாதிரி இல்லாம இன்னும் செம்மையா இருக்கும். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு பெரிய எஃபோர்ட் எடுத்துருக்கு, பெரிய விஷயம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாங்க ஆக்சுவலி என்னன்னா எதுக்காக இந்த மீட்டிங்னா ரொம்ப மிஸ் பண்ணோம். ஒண்ணுமே கரெக்டா செட் ஆகல. நாங்க சீக்கிரமா வந்து சீக்கிரமா கிளம்பணும் நினைச்சிட்டு இருந்தோம். அப்படியே லேட்டாய் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ வெரி சாரி உங்களுக்கு வந்து Love you darling, as always. Thank you so much. Super. Happy? Maybe happy? Yeah. So, you have to mark the baker in the baker. Super. உனக்கு வந்து கேக் வந்து நீ செய்வ புடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கல, உனக்காக நானே செஞ்சுட்டு இருந்திருக்கேன். நீ வந்து எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப? Thank you aunty. மார்க் எவ்வளவு கொடுப்ப? 1000. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள், சர்ப்ரைஸுகள், பர்த்டே பட்டிகள் நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யுவராஜ் மாஸ்டர் அண்ட் காயத்ரி இவர்களுக்கு வேறு எங்கும் ஸ்பை அவர் தான் ஸ்பை இல்லாத வேறு எங்கும் எங்களுக்கு கிளைகள் கிடையாது, எங்களுக்கு கடையே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ணா நீங்க சொல்லுங்க. நான் இது வரைக்கும் வீடியோ இந்த அற்புதமான வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இதை லைக் செய்யுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லா குரூப்லயும் போய் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நீங்க நம்முடைய காயத்ரி ஃப்ரம் அம்ஜிக்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போங்க. கிளிக் பண்ணிட்டு போங்க. Thank you so much. எல்லாருக்கும் மெரி கிறிஸ்துமஸ். மெரி கிறிஸ்துமஸ்.